தினமும் காலையில எழுந்தவுடன் ஊற வைத்த நட்ஸ்களை நம்ம சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? இனி கவலையே வேண்டாங்க, தினமும் வந்து நட்ஸ் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. பொதுவாக அதிகாலை நேரம் நம்ம எழுந்துக்கணும் உடனே நமக்கு வந்து என்ன தோணும்னா தண்ணீர் குடிக்கணும்னு தோணும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம், காஃபி டைரக்டா குடிச்சுப்போம். கண்டிப்பா தவறான விஷயம்ங்க. தண்ணீர் கூடவே குடிக்கலாம் தவறானா, இந்த காஃபி டீ இதெல்லாம் வந்து வெறும் வயிற்றுல குடிக்காதீங்க. அதற்கு பதிலா நட்ஸ் வந்து நம்ம பாதாமா இருக்கட்டும், பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதை விட அதை வந்து இரவில் ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணீரை மட்டும் குடித்தாலே போதும், எல்லா சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காலையில் எடுத்துக்கலாம், காலையில் எடுத்துக்கிற உணவானது நமக்கு எவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க, காலையில் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக கொண்ட உணவுகளை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து டயட் அது இதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களுக்காக காலையில் சாப்பிட்றது எல்லாமே வந்து தவிர்ப்பாங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. ஊற வைத்த பாதாமானது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்குங்க. பாதாம் பருப்பில் வைட்டமின் இ மற்றும் மெக்னீஷியம் ஆகியவை நிறைஞ்சு காணப்படுறதுனால நமக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு வெகுவாக உதவுது. நமது உடலை வந்து செரிமானத்தை மேம்படுத்தவும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் உதவுவதனால இது வந்து உடல் எடை இழப்பிற்கு ரொம்ப பயன்படுதாங்க. இது வந்து உங்களுடைய ஹார்மோன் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. மேலும் உடற்பயிற்சி செய்பவர்கள் வந்து தினசரி வந்து உட்கொள்வதன் மூலமா நன்மைகள் ஏற்படுது. அதாவது உடற்பயிற்சி மேற்கொள்ளவங்க எதுவும் சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சக்தி வாய்ந்த உணவுகளை சாப்பிட்றதன் மூலமா வந்து எடை ஏறுவதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம வந்து தினமும் இரவு வந்து உற வைத்து அந்த ஒரு தண்ணீரை காலையில் எழுந்து குடிச்சிட்டு நம்ம உடற்பயிற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நல்லதுதான் நடக்கும். வால்நட் எனப்படும் அக்ரூட் பருப்புகள் அதிகமான அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டு காணப்படுறதுனால ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் வந்து உடலுக்கு அதிக நன்மைகளை வந்து பயக்கக்கூடியது. இது குறிப்பிட்ட உணவுகளை மட்டும்தான் கிடைக்கிது. மேலும் அக்ரூட் பருப்புகளுடைய வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம், புரதம், நார் சத்து இதெல்லாமே வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த ஒரு அக்ரூட் பருப்புகள் வந்து மூளை உணவு என்று அழைக்கப்படுது. ஏன்னா வந்து மூளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உலர் திராட்சை, அக்ரூட் பழங்கள், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க.